நண்பர்களே, குவைத்தினுடைய அல்கபஸ் செய்தி நாளிதழ் நம்முடைய இந்திய கவர்மெண்ட் குறித்தும், இந்தியாவில் நடக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு அந்த பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய அந்த ஹிஜாப் பிரச்சனை குறித்தும் வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்டிக்கலை வந்து அல்கபஸ் செய்தி நாளிதழில் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட், அதாவது நம்முடைய மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களுடைய கவர்மெண்ட் வந்ததற்கு பிறகு தான் அதிகமான பிரச்சனைகள் வந்து இந்தியாவில் வந்து நடக்குது அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் அந்த செய்தி நாளிதழில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியாவில் எலெக்ஷன் டைத்தில் வந்து பாபர் மஸ்ஜித் அந்த தீர்ப்பு வழக்கு வந்து வந்ததற்கு பிறகு அந்த இடத்துல வந்து ராமர் கோயிலை வந்து கட்டுவோம் அப்படின்ட்டு வாக்குறுதிகளிலேயே வந்து கொடுத்ததும் வந்து கண்டிப்பாக முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரமாக தான் வந்து உலக நாடுகள் பார்க்கும் அப்படின்ட்டு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த தீர்ப்பையே வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் விமர்சனம் செய்து இந்த செய்தி குறிப்பில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதே போல் என்பிஆர் என்ஆர்சி போன்ற அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தையும் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இந்த சட்டமும் பார்த்திங்கன்னா ஒரு மனதாக ஒரு சைடாகவும் வந்து பார்க்கப்பட்டு நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டமாக வந்து இருந்துச்சு. இப்போ உக்ரைன் மற்றும் ரஷ்யா கடையில் வந்து ஒரு மிகப்பெரிய போர் நடக்குது. இந்த போரில் இப்போ அகதிகளாக போகிறாங்க. ஒரு நாடு வந்து அகதிகளாக வரக்கூடிய எல்லாரையுமே வந்து ஏற்றுக்கொண்டால் தான் அந்த நாடு வந்து முழுமையான ஒரு சுதந்திர நாடாக வந்து இருக்கும். இதில் முஸ்லீம்களுக்கு வந்து இடம் கிடையாது, இந்த நாட்டை சார்ந்தவர்கள் இடம் கிடையாது அப்படின்ட்டு வந்து இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து சொன்னால் அது எந்த வகையில் ஒரு நல்ல நாடாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து கேள்வி எழுப்பி, இந்த என்ஆர்சி என்பிஆர் போன்ற இந்த சட்டங்கள் எல்லாமே முஸ்லீம்களுக்கு எதிரான சட்டமாக வந்து இருக்கும், அதாவது அமல்படுத்தப்பட்டால் கண்டிப்பாக அவர்களுக்கு எதிரான சட்டமாக தான் வந்து இருக்கும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் குவைத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் வந்து இந்தியாவில் நடக்கக்கூடிய அந்த ஹிஜாப் பிரச்சனைக்கு எதிராக ஒரு சில போராட்டங்களை நாடாளுமன்றத்திற்கு முன்பாகவே வந்து நடத்தியிருந்தாங்க. அதற்கு பிறகு மீண்டும் வந்து தற்பொழுது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா, ஹிஜாப் பிரச்சனை குறித்து இந்திய கவர்மெண்ட் வந்து சரியான முடிவை வந்து எடுக்கணும், அப்படி அதில் வந்து தவறான முடிவுகளை வந்து அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதற்கு எதிராக குவைத்தில் வந்து நாங்கள் கண்டனத்தை வந்து தெரிவிப்போம் அப்படின்ட்டு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் முஸ்லீம் பெண்கள் வந்து ஹிஜாப் பண்ணிடுறாங்க அப்படின்னா அது அவர்களுடைய உரிமை, அவர்கள் தான் வந்து அதில் நாங்கள் வந்து இந்த மாதிரி கட்டாயப்படுத்தப்படுதோம் அப்படின்ட்டு அவங்க தான் முன்னாடி வரணும். ஆனால் அந்த ஹிஜாப்பை வந்து அணியக்கூடியவர்கள் வந்து அவர்கள் மனம் விரும்பி தான் வந்து அணிகிறாங்க. ஆனால் அதை பார்க்கக்கூடியவர்கள் தான் வந்து இவங்க பெண்ணடிமைத்தனத்துக்கு உட்படுத்தப்படுதாங்க அப்படிங்கிற கருத்துக்களை வந்து வெளியிடுறாங்க. இது எந்த வகையில் நியாயம் அப்படின்ட்டு வந்து கேள்வி எழுப்பி அந்த செய்தி குறிப்பில் வந்து வெளியிட்டிருக்காங்க. வரக்கூடிய காலங்களில் இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு எதிரான ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதற்கு ஆதரவாக குவைத்திகள் மற்றும் குவைத்தினுடைய அந்த நாடாளுமன்றமும் வந்து இருக்கும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. இது குவைத்தில் மட்டும் நடக்கலை, இந்த மாதிரியான அணுகுமுறை நிறைய நாடுகளில் தற்பொழுது இந்த ஹிஜாப் குறித்த பிரச்சனைகளுக்கு எதிராக மக்கள் வந்து இந்தியாவினுடைய அந்த நிலைப்பாட்டுக்கு எதிராக வந்து பேச தொடங்கியிருக்காங்க அப்படின்ட்டும் அல்கபஸ் செய்தி நாளிதழ் வந்து செய்தி வெளியிட்டிருக்காங்க. செய்தியை நான் அல்கபஸ் செய்தி நாளிதழில் படிக்கும் பொழுது கண்டிப்பாக நான் ஒரு இந்தியனாக மிக 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 வருத்தப்பட்டேன். ஏன்னா நம்முடைய இந்திய நாட்டை யாருமே வந்து குறை சொல்ல முடியாத அளவிற்கு சட்டத்திட்டங்கள் இருக்கும் பொழுது ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுகளால் பொதுவான, அதாவது இந்தியாவை தாண்டி பொதுவான சமூகத்தில் வந்து நம்முடைய இந்தியாவிற்கே வந்து ஒரு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு செய்தி குறிப்பும் வெளியாகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய வருத்தத்தை ஒவ்வொரு இந்தியனுக்கும் வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. இந்த ஹிஜாப் சம்பந்தமான செய்திகள் வந்து இப்படி இருக்கும் பொழுது இது சம்பந்தமாக நம்முடைய சேனலை பார்த்துருக்கக்கூடியவங்க நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க? ஹிஜாப் அப்படிங்கிறது முஸ்லீம் பெண்களுக்கான உரிமையா அல்லது அவர்களினுடைய பெண்ணடிமைத்தனத்தை பிரதிபலிக்குதா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே முஸ்லீம் ஃப்ரெண்டு இல்லாமல் இல்லை, கண்டிப்பாக எல்லாருக்குமே முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. அவங்கள நாம காலங்காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க உடலை மறைச்சு தான் வந்து எல்லா பக்கமே நாம பார்த்துருக்கோம் இதுவரைக்கும். இப்போ தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து வெளிவருது. வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக அது சம்மந்தமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு இந்த செய்தியை போடும் பொழுது மிக வருத்தத்தோடு தான் வந்து நான் போட்டேன். அதே போல் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இந்தியாவை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் வந்து அனுப்புங்க கண்டிப்பாக.